YouTube சேனல் வாடிக்கையாளர்களே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் படுறேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு வீடியோல சக்சஸ் டு கேட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல மாடியூல் 8 9ல பாத்தீங்கன்னா ரவுத்தரே பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கேட் க்வெஸ்சன்ஸ்ல இருந்து வர்க் அவுட் பண்ணேன். அதுல இன்னும் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அதை இந்த மாடியூல்லையும் மிச்சம் இருக்கிறத அடுத்த மாடியூல்லையும் வச்சு எல்லாம் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, பிரசன்டேஷனுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கேட் 2017 எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செட் ஒன்ல கேட்ட க்வெஸ்சனு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் கண்டினியூஸ் டைம் லீனியர் டைம் இன்வியரிங் சிஸ்டம்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தேர் இஸ் நோ பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டேபிள் சிஸ்டம் வித் அ போல் இன் தி ரைட் ஹாஃப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிளேன். அடுத்தது, தேர் இஸ் நோ காசல் அண்ட் விபோ ஸ்டேபிள் சிஸ்டம் வித் அ போல் இன் தி ரைட் ஹாஃப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிளேன். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கணும்னா எந்த போலுமே ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்ல இருக்கக்கூடாது. ஸ்டெபிலிட்டிக்கு ரெண்டு நோஷன்ஸ் இருக்கு, விபோ ஸ்டெபிலிட்டி, ரெண்டாவது அசிம்டோட்டிக் ஸ்டெபிலிட்டி. அப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்ல போல் இருக்கிற மாதிரி எந்த விபோ ஸ்டேபிள் சிஸ்டமும் இல்லை அப்படிங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்ல போல் இருக்கிற மாதிரி தான் விபோ ஸ்டேபிள் சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டே, ட்ரூ. ரெண்டாவது, தேர் இஸ் நோ காசல் அண்ட் விபோ ஸ்டேபிள் சிஸ்டம். காசல் சிஸ்டம்னா என்ன? காசல்னா என்னன்னா, அவுட்புட் அட் எனி டைம் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இன்புட் அட் தட் டைம். அப்ப ப்ரீவியஸ் வேல்யூ எல்லாம் அதை இது பண்ணாது, அதாவது இனிஷியலி ரிலாக்ஸ் சிஸ்டம் மாதிரி. அப்போ அதுக்குமே ஆமா, ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பெயின்ல போல இருக்கக்கூடாது, கரெக்ட் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா வந்துருச்சா? ரைட், அடுத்த க்வெஸ்சன் போலாமா? பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு கேட்டுங்கிறது. கேட் 2017 எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செட் ஒன்ல கேட்ட க்வெஸ்சன், இந்த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ஈக்குவேஷன் இந்த எஸ் பவர் ஃபோர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ரூட்டோட லொகேஷன்ஸ கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணுது? ஸோ நாலு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலு லெஃப்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பிளேன் ரூட்டா, ஒரு ரைட் ஆஃப் ஸ்பிளேன் ரூட்டா, ஒன் எல்ஹெச்பி ரூட்டா, எல்ஹெச்பினா லெஃப்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பிளேன், டூ ரூட்ஸ் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ் அதுவா, இல்ல ரெண்டு ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பிளேன் ரூட்டு ரெண்டு லெஃப்ட் ஆஃப் ஆஃப் ஸ்பிளேன் ரூட்டா, இல்ல எல்லா ரூட்ஸுமே இமேஜினரி ஆக்சிஸா? அப்ப இது நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும், ரவுத்தரேக்கு போக வேண்டியதான், வெரி சிம்பிள். அப்ப ரவுத்தரேக்கு போய் நம்ம செக் பண்ணோம், அதான் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, ரவுத்தரே இதுல எஸ் பவர் ஃபோர் ரோ, எஸ் ஸ்கொயர் ரோ, ஒன் எஸ் பவர் ஒன் ரோக்கு இருக்கு, எஸ் கியூப் எஸ் ரோ வந்து இல்ல, அதனால ஜீரோ. ஜென்ரலாவே ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல எல்லா கோஎஃபிஷியன்ட் ப்ரெசென்ட் ஆனதான் சிஸ்டம் ஸ்டேபிள், ஏதாவது கோஎஃபிஷியன்ட் வரலன்னா ஒன்னா மார்ஜினலி ஸ்டேபிள், அப்படி இல்லைன்னா அன்ஸ்டேபிளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இது ரோ ஆஃப் ஜீரோஸா? அப்போ ரோ ஆஃப் ஜீரோஸ்னா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ரோ வச்சு ஆக்சிலரி பாலினோமியல் ஃபார்ம் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த எஸ் கியூப் ரோவோட கோஎஃபிஷியன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணோம். பண்ணிருக்காங்களா பாப்போமா? பாத்தீங்களா, இதை வச்சு ஆக்சிலரி பாலினோமியல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபோர் எஸ் கியூ பிளஸ் டூ எஸ். அப்போ இந்த ரோ ஆஃப் ஜீரோஸ் போயிலா இதை போட்டாச்சு. அப்போ இதை போட்டாச்சுன்னா அப்புறம் திஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ பை ஃபோர் போட்டால் எஸ் ஸ்கொயர் ரோ வரும். அப்புறம் எஸ் ரோ எஸ் ஃபோர் நாட் ரோல ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் பார்ப்போமா, பார்த்தீங்களா? ஸோ அப்போ கால்குலேட் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இது 0.5 வருது, இது 1 வருது, அதே மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மைனஸ் சிக்ஸ் வருது, 1 வருது. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் செக் பண்ணும் பொழுது ரெண்டு சைன் சேஞ்சஸ் இருக்கு, கரெக்டா? பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்ப ரெண்டு சைன் சேஞ்ச்னா எவ்வளவு ரூட்ஸ் ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பெயின்ல இருக்கும்? ரெண்டு ரூட் ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பெயின்ல இருக்கும், ரைட். அப்போ இந்த எஸ் பவர் ஃபோர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு
சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும், இத ஒரு x ஸ்கொயர் s ஸ்கொயர் x ஸ்கொயர் x னு எடுத்துட்டோம்னா இது x ஸ்கொயர் + x + 1 னு வரும். அத சால்வ் பண்ணா x க்கு ஒரு வேல்யூ வரும் கரெக்ட்டா. அப்ப s ஸ்கொயர் = x = √ னா அப்ப s என்னன்னா + or - j √ ஆஃப் அப்படினு வந்துரும். வெரி சிம்பிள். அதையும் பார்த்தலாமா? சோ 2 சைன் சேஞ்சஸ் இன் தி ஃபர்ஸ்ட் காலம். அப்ப சொல்யூஷன் ஆஃப் a ஆஃப் s என்ன வரும்? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் வரும். அத தான் நான் இங்க சொன்னேன். ஏன்னா எஸ் பவர் ஃபோர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னேன். அப்ப இதை சால்வ் பண்ணா நிச்சயமா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கரெக்டா ரைட். அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூட்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் அப்படின்னா என்ன மீனிங் இந்த இடத்துல அப்படின்னா இப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னை சால்வ் பண்ண என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். x is equal to minus b வேணா நான் இங்க எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதா எழுதி கூட நான் காமிக்கிறேன். ஜி வேற கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாமா? எந்த கலர் யூஸ் பண்ணலாம்? மேபி வி கேன் யூஸ் திஸ் கலர். இங்க பாருங்க x is equal to minus b minus 1 plus or minus root of b square. b square என்ன வரும்? 1 minus 4 ac 4 by 2a 2 வந்துருமா ரைட். சோ minus 1 plus or minus root of b square minus 4ac by 2a. அப்ப இது என்ன வரும்னா minus 0.5 sorry இந்த இதுல இருந்து என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் என்ன வருதுங்கிறது நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாத்துக்கோங்க. இங்க கேப் இருக்கனால தான் x என்ன வரும் அப்படினா minus 0.5 plus or minus அது என்ன வரும்? j root 3 வருமா? by 2 னு வருங்களா? ரைட். அப்ப இதுதான் x ஓட வேல்யூ. இப்போ இது x ங்கனா என்ன அர்த்தம்? s னா என்ன சார் அர்த்தம்? அது s னா இதுதான் s square னு அர்த்தம். அப்போ s square இதுதான் அப்படிங்கும்போது அப்போ எஸ் போடணும்னா என்ன வரும்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் கரெக்டா. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இதுவே காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுத்தா அதுவும் காம்ப்ளெக்ஸ் தான் வரும். புரிஞ்சுதா? அப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இமேஜினரி ரூட்ஸ் இல்ல, ரியலும் இருக்கிறது இமேஜினரியும் இருக்கிறதுன்னு அர்த்தம் கரெக்டா. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா ரெண்டு ரூட்ஸ் ரைட் ஆஃப் வெஸ்ட் பிளேன்ல இருக்குன்னா மீதி ரெண்டு எங்க இருக்கும்? லெஃப்ட்ல தான் இருக்கும். பாருங்க ரெண்டு ரைட் ஆஃப் எக்ஸ்பிளைன் ரூட்ஸ், ரெண்டு லெஃப்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன் ரூட்ஸ். ஆக்சுவலா இந்த சொல்யூஷன்லாம் கூட தேவையே இல்லை, உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ரெண்டு ஆர்ஹெச்பி ரூட்ஸ்னு பண்றதுக்கிறது இந்த நாலு ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் வருது, அதனால அதையே கூட எடுத்துட்டு போயிடலாம். அதனால ரெண்டு ஆர்ஹெச்பி ரூட்ஸ்னா மீதி ரெண்டு லெஃப்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன் ரூட்ஸ் டைரக்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதெல்லாம் தேவை கூட இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்த க்வெஸ்சன், கெமிக்கல் இன்ஜினியரிங்ல கேட்ட க்வெஸ்சன், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த வேல்யூ ஆஃப் கேக்கு அப்புறம் சிஸ்டம் வந்து ஜஸ்ட் அன்ஸ்டேபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ரவுத்தரே ஃபார்முலேட் பண்ணி கண்டிஷனல் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். தட்ஸ் ஆல். பாருங்க ரவுத்தரே ஃபார்ம் பண்ணியாச்சு. 6 11 1 plus k 11 into 6 minus 6 into 1 plus k by 11 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது வரும். திஸ் இன்டு திஸ் மைனஸ் 11 இன்டு 0 டிவைடட் பை திஸ் போட்டீங்கன்னா 1 பிளஸ். எப்பவுமே கடைசி எலிமெண்ட்டும் இதுவும் ரெண்டுமே சேமா இருக்குங்கிறது நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கணும்னா கே இதை வந்து மைனஸ் 1 ஜாஸ்தியா இருக்கணும். இந்த இடத்துல 6k 60 விட கம்மியா இருக்கணும். அதாவது கே ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கே ஷுட் பி லெஸ் தேன் 10. தட்ஸ் ஆல். கே ஓட வேல்யூ 10 விட கம்மியா இருக்கணும். செக் பண்ணி பார்க்கலாமா? பாத்தீங்களா சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கணும்னா எல்லா ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸும் பாசிட்டிவ். அப்படின்னா கே ஓட வேல்யூ 10 விட கம்மியா இருக்கணும். அப்படின்னா கே கரெக்டா 10க்கு மேல போகும்பொழுது என்ன ஆகுது? இது வந்து நெகட்டிவ் ஆயிருமா? கே 10க்கு மேல போகும்போது இது நெகட்டிவ் ஆயிருமா? இப்போ கே 11னா 60 மைனஸ் 66 நெகட்டிவ் ஆயிருமா? நெகட்டிவ் ஆச்சுன்னா இங்க ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் நெகட்டிவ் ஆயிருமா? இப்ப சிஸ்டம் அன்ஸ்டேபிள். அவ்வளவுதான், 10 நீங்க ஆன்சர் போடணும். இவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. கேட் குவெஸ்டின் கேட் கொஸ்டின் ரவுத்தரே பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப 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 சிம்பிள். தட்ஸ் ஆல். இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல கேட்ட கொஸ்டின். கேட்ல
எந்த value of a naught வந்து left power plane ல இருக்கிற மாதிரி roots ஐ ensure பண்ணனும் coefficient கொடுக்காம கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பண்ணனும் again ரவுத்தரே தான் formulate பண்ணனும் பாருங்க ரவுத்தரே formulate பண்ணனும் 1 2 first row அடுத்த row 3 a naught 3 into 2 minus 1 into a naught by 3 இது this into a naught minus 3 into 0 by this a naught வரும் போன எக்ஸாம்பிள் மாதிரி அப்ப சிஸ்டம் ஸ்டேபிளா வரணும்னா என்ன பண்ணோம் a நாட்டோட வேல்யூ வந்து should be a நாட்டோட வேல்யூ எப்படி இருக்கணும் எப்படி இருந்ததுன்னா 6 ஐ விட கம்மியா இருக்கணும் கரெக்ட்டா 5 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க 5.1 5 ன்றதுனா 6 minus 5 by 3 கண்டிப்பா அது ஸ்டேபிள் ஆயிடும் பாசிட்டிவ் ஆயிடும் இதுவும் பாசிட்டிவ் ஆயிடும் பாருங்க 5 ன்னு ஆப்ஷனே இருக்கு பியூட்டிஃபுல் மீதி எல்லாமே பாருங்க 5 க்கு மேல அப்படினா என்ன அர்த்தம் a நாட் ஈக்குவல் டு 5 தான் கரெக்ட் ஆப்ஷன் தட்ஸ் ஆல் அதத்தான் இங்க எழுதியிருக்கேன் தட்ஸ் ஆல் அதத்தான் இங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் வேற ஒண்ணுமே இல்ல எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க ரொம்ப 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 சிம்பிள் கேட்ங்கிறது கேட்ல சால்வ் பண்றதுங்கிறது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா தட்டி போயிடலாம் நான் சொன்னேன்ல 15% கேட்ல வாங்கலாம் கண்ட்ரோல் சிஸ்டம்ல 15% ஈஸியா வாங்கி நல்ல ஸ்கோரே வாங்கிடலாம் கேட்ல கேட் 2016ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல கேட்டாங்க ஒரு क्वेश्चन என்னன்னா ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க சிஸ்டம் எப்போ ஸ்டேபிள் ஆகாதுன்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த C of S ங்கிறது இந்த கண்ட்ரோலர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்ப C of S into G of S தான் ஆக்சுவலா என்ன வரும் அப்படினு பாத்தீங்க இதுதான் டோட்டல் ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் H of S 1ங்கறனால இந்த நாலு ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த 1 க்கு பதிலா 3 3 அப்ப இது ஒரு a + b/s ன்னு எழுதலாமா இந்த நாலு ஆப்ஷன்லயே a + b/s ன்னு எழுதலாமா ஆஃப் கோர்ஸ் இந்த இடத்துல a இல்ல b மட்டும் தான் இருக்கு அப்போ அந்த c of s ஒரு a + b/s ன்னு எழுதி இதால மல்டிப்ளை பண்ணி அத g of s h of s ன்னு எடுத்துக்கிட்டு அதுல 1 g of s h of s 0 கரெக்டா ஈக்குவேஷன் எடுத்து அதுல இருந்து ரவுத்தர் போட்டு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி வருதுன்னு அதான் சூப்பரான ஐடியா பாப்போம் எப்படி பண்றதுன்னு அதத்தான் போட்டிருக்கேன் பாருங்க புரிஞ்சுதா இந்த நாலுலயும் ஜெனரலைஸ் பண்ணிட்ட பாருங்க இங்க a1 b3 இங்க a3 b7 இங்க a3 b9 இங்க a0 b1 புரிஞ்சுதுங்களா அப்புறம் இதுக்கு மேல ரொம்ப சிம்பிள் இது எல்சிஎம் எடுத்து அடிச்சு தட்ட வேண்டியதுதான் அவ்வளவுதான் அப்புறம் அடுத்தது என்ன ரவுத்தர் பாருங்க ரவுத்தரே ஃபார்முலா பண்ணியாச்சு 1 a + 1 2b இது 1 + a எப்படி வேணா எழுதிக்கலாம் 2a + 2 - b / 2 இது b இப்போ ஸ்டேபிளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும் அப்ப b should be greater than 0 and this also should be greater than 0 இப்போ நம்ம என்ன செக் பண்ணனும்னா இந்த வேல்யூ அன்ஸ்டேபிளா இருக்கணும்னா இது நெகட்டிவ் ஆகணும் அப்ப எந்த வேல்யூ ஆஃப் a and b அப்படி செக் பண்ணோம் பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் சொல்லி இருக்கேன் பாருங்க b should be greater than 0 2a plus 2 minus b by 2 greater than 0 இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க a 1 b வந்து 3 a 1 நெடுங்க 2 into 1 2 2 plus 2 4 4 minus 3 1 1 by 2 greater than 0 ஆமா கேட்டிருக்கிறது அன்ஸ்டேபிள் னு கேக்குறாங்க cannot அப்ப இது வராது ஆப்ஷன் b எடுங்க 2 into 3 a 3 b வந்து 7 அப்ப 2 3 6 2 8 minus 7 அதுவும் பாசிட்டிவ் ஆப்ஷன் c எடுங்க 2 3 6 a வந்து 3 2 3 6 6 2 8 9 8 minus 9 minus half minus half னால டெஃபினட்டா அன்ஸ்டேபிள் அப்ப இந்த c of s க்கு அன்ஸ்டேபிள் அப்ப எதுக்கு இதையும் செக் பண்ணிடுங்க இங்க a வே இல்ல 0 0 plus 2 minus b வந்து 1 அப்ப இது பாசிட்டிவ் தான் அப்ப இந்த வேல்யூக்கு நான் பாருங்க a வந்து 3 2 3 6 2 8 b 9 சோ 8 minus 9 minus 1 அப்போ இந்த c க்கு தான் ஸ்டெபிலைஸ் ஆகாது ஆன்சர் பார்த்தலாமா பாருங்க அத தாங்க போட்டுருக்கேன் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க கேட் क्वेश्चनக்கு சால்வ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எனக்கு போஸ்ட் பண்ணுங்க குரீஸ் அப்புறம் இன்னும் டீடைலா வேணும்னா நான் கண்ட்ரோல் சிஸ்டம் லெக்சர் சீரிஸ் லெக்சர் 9ல கொடுத்திருக்கேன் அந்த URL உம் இருக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணா லைக் பண்ணுங்க லைக் போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
கண்டிப்பா நீங்க கேட்ல ஒரு நல்ல ஸ்கோர் வாங்குவீங்க இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.